வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. மொத்தம் 87 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 70 லட்சம் செலவில் இலவச 3 சக்கர மோட்டார் வாகனங்களை ரங்கசாமி வழங்கினர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2022-23 ஆண்டிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியைச் சேர்ந்த 80 பயனாளிகள் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7 பயனாளிகள் மொத்தம் 87 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 70 லட்சம் செலவில் இலவச 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினர். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு குறடா ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், அனிபால் கனடி, சிவசங்கரன், தலைமை செயலர் ராஜு வர்மா, அரசு செயலர் உதயகுமார் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இயங்கி வரும் கூட்டுறவு நிறுவனமான அமுது சுரப்பியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 30 மாத நிலுவை ஊதியத்தை தர வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 3ஆம் மாடியில் ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் கூட்டுறவு நிறுவனமான அமுது சுரபி சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றம் செய்யப்பட்டது. இங்கு சந்தை விலையை விட மிக குறைவான விலையில் மளிகை, ஜவுளி மற்றும் மின்சார சாதனங்கள் ஆகிய பொருட்களை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் வகையிலும், அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்து கொள்ளும் வகையிலும், மாத கடனிலும் பொருட்களை விற்பனை செய்து லாபத்தோடு சிறந்த முறையில் செயல்பட்டு வந்தது. ஆட்சியாளர்களின் தொடர் குறுக்கிட்டால் அமுத சுரபி நிறுவனத்தில் தேவைக்கு அதிகமாக பணியாட்களை நியமித்தது, தனியார் கட்டிடங்களில் மாத வாடகைக்கு தேவையற்ற இடங்களில் கடைகளை திறந்து செயல்படுத்தியது போன்ற காரணங்களால் இந்த நிறுவனம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. மேலும் அங்கு பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கே கடந்த 30 மாதங்களாக ஊதியம் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டு எந்தவித பொருட்களும் இன்றி தற்போது வரை பெயரளவில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமுத சுரபியில் பணியாற்றும் ஊழியர்களின் 30 மாத நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரியும், அமுத சுரபி முழுமையாக இயங்காததால் மாற்றுப்பணி வழங்கிட வலியுறுத்தி அமுத சுரபி கட்டிடத்தின் 3ஆம் மாடி கட்டிடத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தனர். புதுச்சேரியில் சட்டமன்றம் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த ஊழியர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரியில் காணாமல் போன தாய் கடன் வாங்கியதாக கூறி தங்களை மிரட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கூலி தொழிலாளி குடும்பத்துடன் கவர்னர் மாளிகை முன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் விக்னேஷ் கூலி தொழிலாளி. இவர் தந்தை சங்கர், மனைவி, குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவரது தாய் முத்தாலம்மாள் கடந்த 2019 வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டார். இதையடுத்து காணாமல் போன முத்தாலம்மாள் தங்களிடம் கடன் வாங்கியிருப்பதாக கூறி அடையாளம் தெரியாத சில ரவுடிகளுடன் விக்னேஷ் வீட்டிற்கு வந்து பணத்தை கேட்டு மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி சாந்தி என்பவர் விக்னேஷ் வீட்டிற்கு வந்து அவரது தந்தை சங்கரிடம் முத்தாலம்மாள் வாங்கிய கடனை திரும்ப கேட்டு தாக்கியுள்ளார். அதில் மடமடைந்த சங்கர் வீட்டிலிருந்து பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்று தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து விக்னேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீஸில் புகார் அளிக்க சென்றபோது போலீசார் புகாரை வாங்க மறுத்து அவர்களை அலைக்கழித்தனர். அதில் விரக்தியடைந்த விக்னேஷ் நேற்று மாலை கவர்னர் மாளிகை எதிரே தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் அவர்களை தடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர்.
இச்சம்பவத்தால் கவர்னர் மாளிகை பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பணிநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது பொதுப்பணித்துறையில் ஏராளமானோர் பணியில் அமர்த்தப்பட்டனர். 3 மாதம் பணி செய்த அவர்களை தேர்தல் துறையானது பணியிலிருந்து நீக்கியது. அன்று முதல் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்ட குழு ஒன்றை உருவாக்கி கடந்த 7 வருடங்களாக பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி உண்ணாவிரதம், தீக்குளிக்க முயற்சி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த 700க்கும் மேற்பட்ட ஊழியர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்தார். இந்நிலையில் கடந்த 7 வருடங்களாக பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஏராளமானோர் தங்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி 700 பேருக்கு பணி வழங்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் இன்று சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் என கோரி முதலமைச்சரை வலியுறுத்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். வழங்கிய இந்த தீர்ப்பை வரவேற்று அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி படங்களுடன் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். கழகத்தின் நிரந்தர பொது செயலாளராக எடப்பாடியார் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என வரலாற்றுமிக்க தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிகுண்ட் அருகே தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி படங்களுடன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருவாச்சூர் கிராமத்திற்கு 100 டன் களிமண் கொண்டு 25 அடி உயர சாமி சிலைகளை வடிவமைத்த பத்மஸ்ரீ முனுசாமி. பெரம்பலூர் மாவட்டம் திருவச்சூரில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மலையடிவாரத்தில் காட்டுக்குள் அமைந்துள்ள திருவச்சூர் காளியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. வரும் 27ஆம் தேதியன்று கும்பாபிஷேகத்திற்கு தேதி குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக பிரம்மாண்டமான சுடுமண் சிற்பங்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞரான முனுசாமி தலைமையிலான குழுவினரின் கைவண்ணத்தில் உருவாகி வருகிறது. வெள்ளியூர் அடுத்த உதயப்பட்டில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் சுடுமண் சிற்பங்களை உருவாக்கும் பணியில் கலைஞர்கள் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக 25 அடி உயரமுள்ள பொன்னுசாமி, 23 அடி உயரமுள்ள செங்கமலை ஐயா, 21 அடி உயரமுள்ள பெரியசாமி, செல்லியம்மாள், பொன்னன் சடையார், ஆத்தடியார், கிணத்தடியார், லாட சன்னியாசி, பொன்னார், கொரபுளியான், நாகக்கண்ணி உள்ளிட்ட கிராம தெய்வங்களின் சிற்பங்கள் தெய்வீக அழகுடன் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 20 அடி உயரமுள்ள பட்டத்து குதிரை, 13 அடி உயரமுள்ள 4 குதிரைகள், 7 அடி உயரமுள்ள 6 மாடுகள் ஆகியவையும் அழகிய வேலைப்பாடுகளுடனும் தத்ரூபமாகவும் உருவாகியுள்ளது. மொத்தம் 29 சுடுமண் சிற்பங்கள் தெய்வீகமான கம்பீரத்துடனும் தயாராகிவிட்டது. சங்கராவரணி ஆற்றின் களிமண்ணை எடுத்து வைக்கோல் கூலம், நெற்பதர் ஆகியவற்றை கலந்து பாரம்பரியமான முறையில் சுடுமண் சிற்பங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரிய முறையில் சுடுமண் சிற்பங்கள் செய்யும் தொழிலை 22வது தலைமுறையாக முனுசாமி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஓராண்டாக 100 டன் களிமண் கொண்டு சிற்பங்கள் செய்யும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
களிமண்ணில் தயார் செய்யப்பட்டுள்ள சிற்பங்களை சூளையில் வைத்து சுடப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு லாரிகளில் திருவச்சூருக்கு எடுத்து செல்லப்பட்டு கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சோடமன் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி கூறுகையில், புதுச்சேரியில் ஓடுகின்ற சங்கராபரணி ஆற்று மண்ணுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. பெரிய சுடுமண் சிற்பங்கள் செய்வதற்கு சங்கராபரணி ஆற்று மண் மிகவும் ஏற்றதாக உள்ளது. சங்கராபரணி மண்ணை பயன்படுத்தி திருவொற்றூர் கோவிலுக்கு அனைத்து சிற்பங்களும் நல்ல முறையில் உருவாகியுள்ளது. சுடுமண் சிற்பங்கள் செய்வதை பாரம்பரியமாக செய்து வருகிறோம். 22வது தலைமுறையாக நானும் 23வது தலைமுறையாக எனது மகனும் இந்த தொழிலில் உள்ளோம். எங்களது அனுபவத்தில் கூறுவது என்னவென்றால், பெரிய சுடுமண் சிற்பங்கள் உள்ள ஊரில் இடி விழாது. அப்படியே விழுந்தாலும் பெரிய சுடுமண் சிற்பங்கள் இடியை உள்வாங்கி பூமியில் செலுத்திவிடும். மண், நீர், ஆகாயம், காற்று, அக்னி ஆகிய பஞ்சபூதங்களை உள்ளடக்கி உருவாக்கப்படும் சுடுமண் சிற்பங்களுக்கு சில விசேஷ குணங்கள் உள்ளன. நமது உடலில் உள்ள வைரஸ்களை சுடுமண் சிற்பங்கள் ஈர்த்துவிடும். இதனால் கிராம தேவதைகளை நாடி வந்து வணங்குபவர்களுக்கு நோய் பாதிப்பு இருக்காது. இந்த சிற்பங்களை செய்வதற்கு ஓராண்டு காலம் 100 டன் களிமண் கொண்டு 25 அடி உயர சிலைகளை உருவாக்கியுள்ளோம். மேலும் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் 50 அடி உயர சிலை செய்வதுதான் லட்சியம் என்றார் பத்மஸ்ரீ முனுசாமி. ஜிப்மரில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து ஓய்வு பெறுகின்ற கிருஷ்ணாராவிற்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது. ஜிப்மரில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து ஓய்வு பெறுகின்ற வெல்ஃபேர் ஆஃபீஸர் கிருஷ்ணா ராவ் அவர்களுக்கு ஜிப்மர் SCST கம் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ஜெனரல் செக்ரட்டரி வேல்முருகன் தலைமையில் நினைவு பரிசும் கேடயமும் அளித்து சிறப்பு செய்யப்பட்டது. பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் தேர்வு செய்தது செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய OBS மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் மனு மீது விசாரணை நடத்திய உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு அவர்கள், பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கலாம் என தீர்ப்பு வழங்கினர். இந்த தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமைக் கழகத்தில் கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். இதில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் MLAவுமான பாஸ்கர், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் MLAவுமான ராஜாராமன், மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர்கள் கணேசன், மகாதேவி, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் அரவிந்த் மற்றும் ஆசிய அளவிலான போட்டிகளுக்கு இந்திய பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்கப்பதக்கம் வென்ற மனோகர் ஆதித்யா ஆகியோர் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய விளையாட்டு ஆணையம் பளுதூக்கும் விளையாட்டில் பயிற்சி பெற்று வரும் வீரர் அரவிந்த் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் 61 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். போட்டி சண்டிகர் உள்ள சன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. வெற்றி பெற்ற வீரர் அரவிந்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சால்வை அணிவித்தும் சான்றிதழ் வழங்கியும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆசிய அளவிலான கொக்கோ போட்டிகளுக்கு இந்தியாவிலிருந்து பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்ட மனோகர் மற்றும் ஆதித்யா சிறப்பான பயிற்சிக்காக தங்கமெடல் வென்றனர். இவர்களும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சமூக விரோதிகளால் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டும் தாக்கப்பட்டு வருவதை கண்டித்தும் உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் சமூக விரோதிகளால் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் தொடர்ந்து வருவதை கண்டித்தும் இதுபோன்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு தமிழக முதல்வர் தடுத்திட வேண்டும்,
குற்றவாளிகளை காவல்துறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திட வலியுறுத்தியும் நீதிமன்ற வளாகங்களில் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காளிகளுக்கும் உரிய பாதுகாப்பினை தமிழக அரசு வழங்கிட வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில் மத்திய அரசு உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசு மற்றும் புதுவை அரசும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் தலைமையில் இன்று ஒருநாள் பணி புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. ராகுல் காந்தி பாராளுமன்ற பதவி நீக்கத்தை கண்டித்து மாணவர் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கல்லூரிக்கு வந்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பாராளுமன்ற பதவி நீக்கத்தை கண்டித்தும் நடந்தேறியுள்ள ஜனநாயக படுகொலையை கண்டித்தும் புதுச்சேரி பொறியியல் பல்கலைக்கழக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் மாணவர்கள் அமைப்பின் மாநில செயலாளர் சிஷாந்த் தலைமையில் ஒன்றிய பாஜக மோடி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கல்லூரிக்கு கருப்பு பேட்ச் அணிந்து சென்றனர். இது தொடர்பாக மாணவர் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிஷாந்த் கூறுகையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற அவையில் அரசியல் உள்நோக்கத்தோடு பாராளுமன்ற ஜனநாயகத்தை சிதைப்பது என்பது கண்டனத்திற்குரியது. இது எதிர்கால பாராளுமன்ற ஒற்றுமையை சிதைக்கும் அபாயத்தை உருவாக்கும். மக்களால் தேர்வு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய மரியாதையை பாராளுமன்றம் அளிக்க வேண்டும். 2 காலம் சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கிய அதே நீதிமன்றம் 1 காலம் அவகாசம் கொடுத்திருக்கும் நிலையில் 24 மணி நேரத்தில் ஒருவரை பதவி நீக்கம் செய்திருப்பது எதிர்கால அரசியலில் இதே சூழ்நிலையை எல்லா அரசியல் கட்சிகளும் கையாளும் நிலையை உருவாக்கும். இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளால் பாராளுமன்ற ஜனநாயக குரல்வளை சிதைந்துவிடக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இன்று 12 மணியளவில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. 2022-23 ஆண்டிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த 80 பயனாளிகளுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7 பயனாளிகளுக்கும் 1 மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 3 நபர்களுக்கு காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் துறையின் செயலாளர், துறையின் இயக்குநர், அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையில் 15 சட்டப்பேரவை 4 கூட்டத்தொடரில் இன்று பூஜ்யம் நேரத்தில் நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் நிகழ்த்திய உரை. இந்த அறநிலைத்துறையானது திருக்கோவில்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை பற்றி வரும் புகார்களை கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் இந்த துறையில் உள்ளவர்களே ஊழல் செய்பவர்களாக இருக்கின்றனர். மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஈஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு செய்த செலவுகளில் முறைகேடு மற்றும் பெரியளவில் ஊழல் நடந்துள்ளது. இது பற்றி புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் உள்ளது. அதேபோல கோவிலுக்கு சொந்தமான பேல்காம் வீதி, தியாக முதலியார் வீதி, பெருமாள் கோவில் வீதி ஆகிய 3 இடங்களில் இருந்த பழைய கட்டிடங்களை இடித்து அகற்றிய போது அதிலிருந்த மர வாசல் கால்கள், மர திராய்கள் மற்றும் அதிலிருந்து கிடைத்த இரும்பு தளவாடங்கள் யாவும் கோவில் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. அதேபோல வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான கதவு எண் 58 காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஒரு சொத்தை தனிநபர் ஆக்கிரமித்து அவர்களுக்கு சொந்தமாக்க முயற்சிப்பதை தடுக்காமல் இந்த கோவிலின் டிரஸ்டுகளை துணை போகும் விதமாக இருக்கின்றனர். மேற்கண்ட கோவிலுக்கு சொந்தமான அந்த இடத்தின் பட்டா போன்ற ஆவணங்கள் அரசு பதிவேடுகளில் கோவிலுக்கு சொந்தம் என்றுள்ள நிலையில் இந்த கோவில் டிரஸ்ட் மற்றும் நிர்வாகிகள் ஆக்கிரமிப்பாளருக்கு துணை போகும் விதமாக அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது இல்லை என்று கடிதம் கொடுத்திருக்கின்றனர். இது பற்றி உரிய விசாரணை நடத்த வேண்டும். அதேபோல வரதராஜ பெருமாள் கோவிலில் 3/2/2023 அன்று உண்டியல் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் எந்த ஒரு புகாரும் அளிக்கவில்லை என்று தெரிகிறது. இதிலேயும் கோவில் நிர்வாகத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல கீழ்நிலையில் இருந்த அரசு ஊழியர் ஒருவர்
2014 ஆண்டு முறைகேடாக குரூப் பதவிக்கு உயர்த்தப்பட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக மேற்கொண்ட கோவிலுக்கு பணியமர்த்தப்பட்டார். அவர் மேற்கண்ட கோவிலில் பணியமர்த்தப்பட்ட காலத்தில் பெரிய அளவில் ஊழல் நடந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய வேத விற்பனர்கள் ஊதியமாக 29 லட்சம் பணமாக கொடுக்கப்பட்டதாகவும், அதே போல கும்பாபிஷேகத்திற்காக அமைக்கப்பட்ட அலங்கார விளக்குகள் அமைக்க தன்னிச்சையாக ஒரு நிறுவனத்திற்கு ஏறக்குறைய 73 லட்சம் பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கோவில் திருப்பணி செலவுகளில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது கண்கூடாக தெரிய வந்துள்ளது. இதன் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுள்ள டிரஸ்டுகளும் இதற்கு உடந்தையாக உள்ளார்கள். அவர்களிடமும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நேரு என்கிற குப்புசாமி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு வழங்கினார். 2022-23 ஆண்டிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த 80 பயனாளிகளுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7 பயனாளிகளுக்கும் இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் கலந்து கொண்டு வழங்கினர். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி அரசு கொறட ஆறுமுகம் கலந்து கொண்டு வழங்கினர். 2022-23 ஆண்டிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த 80 பயனாளிகளுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7 பயனாளிகளுக்கும் இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்பட்டது. இதில் இந்திரா காந்தி தொகுதி அரசு கொறட ஆறுமுகம் கலந்து கொண்டு வழங்கினர். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் புதுச்சேரி நகர கிளை சார்பில் பெண்ணியம் பேசு தலைப்பில் கருத்தரங்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரையில் உள்ள விளிம்புநிலை மக்கள் வாழ்வாதார மையத்தில் நடைபெற்றது. முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் புதுச்சேரி நகர கிளை சார்பில் பெண்ணியம் பேசு தலைப்பில் கருத்தரங்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரையில் உள்ள விளிம்புநிலை மக்கள் வாழ்வாதார மையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர கிளை செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினர். துணைத் தலைவர் பைரவி ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினர். மூத்த உறுப்பினர் கணேஷ் சுப்பிரமணியன், மாநில துணைத் தலைவர் சண்முக சுந்தரம், நகர துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு பேச்சாளராக புதுச்சேரி பல்கலைக்கழக முதுநிலை ஆய்வாளர் முனைவர் பொற்களை கற்பித்தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மைகள் எனும் தலைப்பில் பெண்கள் பழமை காலம் தொட்டு எவ்வாறு அடிமைப்படுத்தினார்கள், எத்தகைய மூடப்பழக்க வழக்கங்களை அவர்கள் மீது திணித்தார்கள் என்பது குறித்து விரிவாக பேசினார். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்பது பெண்களுக்கு வழங்கப்பட்ட அநீதி. ஏனென்றால் பெண்கள் எப்பொழுதும் அச்சம் உள்ளவர்களாக, வெட்கப்படுவராக, அறியாமை உடையவராக மற்றும் எதையும் ஆச்சரியத்தோடு பார்ப்பவராக இருக்க வேண்டும் என்பது பழமை கால ஆண் ஆதிக்கவாதிகளின் கருத்து திணிப்பாகும். பெண்கள் சமுதாயத்தில் பிறக்கவில்லை, ஆணாதிக்க வடிவமைப்பில் உருவாக்கப்படுகிறார்கள். பெண்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த வேலைகள் தான் செய்ய வேண்டும், இவ்வாறு தான் உடுத்த வேண்டும், இப்படி நடை, உடை, உணவு, கல்வி, தொழில், கருத்து சுதந்திரம், முடிவெடுத்தல், தலைமை பண்பு என எல்லாவற்றிலும் பெண்களை புறந்தள்ளிவிட்டனர் என வெகுவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு நெறி ஆளுகையை புதுவை பிரபா செய்திருந்தார். நோக்கு உரையை சதீஷ் ஆற்றினார். அறிமுக உரையை சுபாஷினி செய்திருந்தார். விருந்தினர்களை நகர் கிளைத் தலைவர் ஹேமாவதி பொன்னாடை அணிவித்து புத்தகங்களை நினைவு பரிசாக வழங்கினர். முடிவில் ஆதி சுப சரவணன் நன்றி உரை வழங்கினர். இதில் ஏராளமான முற்போக்கு எழுத்தாளர் சங்க நகர கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.